ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து ஒரு 2.5 கிலோ பாறை மீனை ஒரு 2 பங்காக பிரிக்கும்போது எத்தனை துண்டு மீன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். பாறை மீனை பொறுத்தளவுக்கு, அதாவது எவ்வளோ பெரிய பாறை மீனாலும் சரி, சின்ன பாறை மீனாலும் சரி, வேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப போகாது. அது நீங்கள் பாறை மீன் வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். என்ன டைப்பாக பாறை மீன்னாலும் சரி, பெரும்பாலும் எல்லா பாறை மீன்கள்லையுமே வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு அதிகம் இருக்காது. நம்ம 2.5 கிலோ வாங்கினோம் மீன் அப்படின்னா 2 கிலோ மீன் நமக்கு தாராளமாக 200 கூட நமக்கு மீன் தாராளமாக வரும். அந்த அது தூவியும் அந்த மீனோட வாய்ப்பகுதி அப்புறம் அந்த செவுள் அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டே. ஸ்டமக்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வேஸ்ட்டு இருக்கும். அதனால் நமக்கு வந்து வாங்குகிற வெயிட்டு அப்படியே நமக்கு மீன் கிடச்ச மாதிரி இருக்கும். சில மீன்களில் தான் இந்த மாதிரி இருக்கும். அது பாறை மீன், எல்லா வகையான பாறை மீன்களையும் இருக்கும். இது நம்ம தேங்காய் பாறை வெட்டி வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த பாறை மீன் நம்ம 2 வாரத்துக்கு முன்னே வாங்கும்போது கிலோ 500 ரூபாயாக இருந்தது. 2 கிலோ 300 கிராம் இருந்தது. எனக்கு 1200 ரூபா 1175 ரூபா வந்தது. அது கட்டிங் சார்ஜும் சேர்த்து 1200 ரூபா கொடுத்தேன். அப்போ நமக்கு வேஸ்ட்டெல்லாம் போக நமக்கு வந்து மீன் வந்து கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 550 ரூபா அந்த மாதிரி தான் விழும். எவ்வளோ ஸ்லைசஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாறை மீனை பொறுத்தளவுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கும், அதாவது துண்டோட வெயிட்டு கம்மியாக இருக்கும். அதனால் எண்ணிக்கை ஜாஸ்தி வரும். அந்த ஃப்ளஷோட வெயிட்டு இப்போ ஜாஸ்தி இருந்தது. இப்போ கலவா மீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த கறியோட வெயிட்டே வந்து ஜாஸ்தி இருந்தது, அதனால் துண்டு கம்மியாக வந்தது. ஆனால் பாறை மீனில் வேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வயிற்றில் ஒரு சின்ன ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் வேஸ்ட்டே இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே மீன் தான் நமக்கு. இதுவும் இல்லாமல் இந்த மீனோட கறியோட வெயிட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு துண்டுகளும் எண்ணிக்கை அதிகமாக வரும். 1 கிலோவுக்கே நமக்கு தாராளமாக நிறைய துண்டுகள் வரும். அதாவது இதை 2 பங்காக தான் வச்சு கேட்டிருக்கிறேன். இந்த வயிற்று பகுதி பாருங்கள், அதில் அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி வாங்கிடுங்க. மற்ற துண்டுகள்லையும் பட்டுச்சு அப்படின்னா அது கசக்கும். சில பேர் வெட்டும்போது நீட்டாக கட் பண்ணிடுவாங்க. இந்த பையன் கட் பண்ணலை, அப்புறம் நான் வந்து அந்த ஸ்லைசஸ் எல்லாம் நகட்டிட்டு அந்த எல்லோவெல்லாம் கட் பண்ணி எடுக்க சொன்னேன். அதிலே இருந்துச்சுன்னா அந்த அந்த ஃப்ளஷ் வந்து இழுத்துக்கும், அந்த கறி வந்து அந்த அந்த பித்தத்தை இழுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கறியை அந்த பீஸையும் பக்கத்தில் அதில் படுற எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வயிற்று பகுதி வெட்டும்போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி எல்லோயிஷாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி அந்த இதை மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த எல்லோ கலரை மட்டுமே உடனே எடுத்துகிட்டு அது வந்துடும். இல்லாட்டினா அந்த ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்படியே உள்ளே போக போக அந்த அந்த பீஸே நமக்கு வந்து, அதுவும் அதை சுற்றி இருக்க பீஸும் நமக்கு மறுபடியும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் இதுக்கு முன்னே நான் இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. இதுக்கு முன்னே வெட்டினவங்களாம் எனக்கு கரெக்டாக அது அந்த ஸ்லைஸ் வயிறு பகுதி வரும்போதே நீட்டாக வெட்டி தூர போட்டுருவாங்க. அந்த எல்லு ஈஸாக தின்னாக ஒரு லேயரை கட் பண்ணி போட்டுட்டு தான் வெட்டுவாங்க. ஆனால் வந்து இந்த தம்பி வந்து அதில் வந்து ஸ்லைஸ் போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன், சரி ஓகே வெட்டி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லும்போது நீட்டாக வெட்டி எடுத்து கொடுத்துட்டான். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த மீன்லனாலும் இந்த எல்லோ ஈஸோ அல்லது லைட்டாக க்ரீனிஷாவோ இருக்குது அப்படின்னா அது வந்து லைட்டாக பிட்டர் டேஸ்ட் இருக்கும், கசப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து வாங்கிக்கோங்க. தலைப்பகுதியுமே வெட்டிட்டு நம்ம வந்து 2 பகுதியாக போட்டு வாங்கிக்கலாம். தலையெல்லாம் அவியலுக்கும் சரி குழம்புக்கும் சரி, அதுவும் தேங்காய் பாறை மீனோட தலையெல்லாம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் நல்ல தேங்காய் விட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் விடாமல் குழம்பு வச்சு சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் தலை குழம்பு அப்படின்னாலே தேங்காய் விட்டு தான் வைப்பேன். அதுதான் வந்து நல்ல புட்டு கூட அதே போல் தோசை கூட சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த பாறை மீனை பற்றின சத்துக்கள் உள்ள வீடியோ தனியாக நான் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க் எடுத்து வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா சத்துக்கள் பார்த்திங்கன்னா இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு தனம் கொடுக்கலாம். தனம் சாப்பிட தகுந்த மீன் நான் திரும்பவும் சொல்லுவேன் எப்போவுமே. இந்த அதாவது ஒரு சில மீன்களை தான் நம்ம தனம் எடுத்துக்கலாம், அதில் இந்த மீனுமே நல்லது தான். அன்றைக்கு ஒரு கமெண்ட் படித்தேன், அதாவது மீன் வந்து நீங்கள் அதிகம் சாப்பிடாதீங்க, பொதுவாகவே மீட் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க, பயோவெஜிக்கு போங்க, ஏன்னா வந்து அதில் அந்த கெமிக்கல் இருக்குது இந்த கெமிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு சீ ஃபுட் வந்து நல்ல சீ ஃபுட்டாக உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியும்னா தாராளமாக தனம் சாப்பிட்லாம். உங்களுக்கு சீ ஃபுட் நல்ல சீ ஃபுட்டாக பார்த்து வாங்க தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ்க்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மீட்டுக்கோ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு வந்து நல்ல சீ ஃபுட் வந்து பார்த்து வாங்க தெரியுது, இது வந்து நல்ல மீன், போட்டில் வந்த மீன், கெமிக்கல் போடாத மீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்து வாங்க தெரிகிறதுனால தான் நான் வந்து தனம் எடுத்துக்கிறேன். இதை சாப்பிட்றதுனால எந்த உபாதையும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இதை விட வந்து அரிசியிலையோ காய்கறியிலையோ கெமிக்கல் நிறைய தான் இருக்குது.
ஏன்னா கடலுக்குள்ள நிறைய பிளாஸ்டிக் கலக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் வேஸ்ட் எல்லாம் கடலில் தான் கொண்டு விடுறாங்க. அதனால் வந்து மீன்கள்லாம் வந்து அதனுடைய தன்மையை இழந்து கெமிக்கல்லாம் அதில் அப்சர்வ் ஆகுது. அதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக் போடுறதுனால அதில் நிறைய பிளாஸ்டிக் ஆட் ஆகுது. இப்படியெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். குடிக்கிற தண்ணியில் கூட எவ்வளோ பிளாஸ்டிக் தூள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஒன்றுமே இந்த உலகத்தில் சாப்பிட முடியாது. இனிமை இருக்க லிவிங்கில் நமக்கு எது பெட்டர்னு தோணுதோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். அந்த ஆப்ஷனில் எனக்கு மீன் ஓகே, சரி ஓகே, எனக்கு தெரியுது இந்த மீன் வந்து இன்றைக்கி போட்டில் பிடிச்சிட்டு வந்த மீன்னா கூட 2 கிலோ வாங்கிக்கலாம், பெரிய போட்டில் வந்த மீன் அப்படின்னா அதுக்கு தக்கன ஒரு நமக்கும் ஒரு 2 கிலோ போதும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வர்றது. நான் வாங்குகிற 5 கிலோ மீனில் வந்து நான் எனக்கு ஒரு 2 கிலோ தான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி வாங்குறதுனால வந்து அவ்வளோ சாப்பிட்ற 2 வாரத்துக்கு நம்ம அவ்வளோ மீன் சாப்பிட்றதுனால அதனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.